கொல்கத்தால வீசின ஐபிஎல் புயல் இப்போ அகமதாபாத் பக்கம் திரும்பி இருக்கு. உலகத்தோட மிகப்பெரிய மைதானத்துல குவாலிஃபையர் ரெண்டாவது போட்டி நடக்க போகுது. இதுல குவாலிஃபையர் முதல் போட்டியில குஜராத் அணி கிட்ட தோல்வி அடைஞ்ச ராஜஸ்தான் அணியும் எலிமினேட்டர் போட்டியில லக்னோ அணியை வீழ்த்தின பெங்களூரு அணியும் மோத போகுது. 2013 அப்புறமா குவாலிஃபையர் ரெண்டாவது போட்டியில ராஜஸ்தான் அணி விளையாட போறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து 3 வருஷமா எலிமினேட்டர் சுற்றோட நடைய கட்டின பெங்களூரு அணி இந்த தடவை வரலாற்றை மாற்றி குவாலிஃபையர் சுற்றுக்கு முன்னேறி இருக்கு. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க இறுதி போட்டிக்கு முன்னேறுவாங்கங்கிறதுனால போட்டிக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் உச்சத்தில் இருக்கு. ராஜஸ்தான் அணி நடப்பு சீசனில் விளையாடின 15 போட்டிகளில் 9 வெற்றி 6 தோல்வியோடு இருக்கு. கொல்கத்தாவில் மழைன்னு சொன்னாங்க, ஆனால் மழைக்கு பதிலாக மில்லர் புயல் வந்து ராஜஸ்தான் அணியை சுழட்டி அடிச்சிருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் ராஜஸ்தான் அணி ஏற்கனவே இந்த மாதிரியான எக்கச்சக்க புயல்களை சந்தித்து மீண்டு வந்திருக்கு. நடப்பு சீசனில் கன்சிஸ்டன்சியோடு விளையாடி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி இருக்கக்கூடிய ராஜஸ்தான் அணி இனிமே ஆடப்போகிற போட்டியில் கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பெங்களூரு அணியும் நடப்பு சீசனில் மொத்தமாக 15 போட்டியில் விளையாடி 9 வெற்றி 6 தோல்வியோடு இருக்கு. பேட்டிங்கில் எப்பவுமே விராட் கோலி, டிவில்லியர்ஸ் இவங்களை மட்டுமே நம்பியிருந்த பெங்களூரு அணி இந்த முறை அப்படி செயல்படலை. டூப்ளசிஸ் ஆடலைன்னா மேக்ஸ்வெல், மேக்ஸ்வெல் இல்லைன்னா தினேஷ் கார்த்திக், தினேஷ் கார்த்திக்கும் இல்லைன்னா படிதர்னு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வீரர் எழுந்து நிற்கிறாங்க. சீசனோட கரெக்டான டைமில் பெங்களூரு அணி வீரர்கள் ஃபுல் ஃபயரில் இருக்கிறது ராஜஸ்தான் அணிக்கு ஒரு எச்சரிக்கை தான். ஒரு கேப்டனுக்கு 90% சரியான முடிவுகள் எடுக்கிற திறனும் 10% அதிர்ஷ்டமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சஞ்சு சாம்சனுக்கு பேட்டிங் மாதிரியே கேப்டன்சிலையும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு தாங்க சொல்லணும். மனுஷன் இதுவரைக்கும் 15 போட்டியில் விளையாடி 13 முறை டாஸ் தோத்துருக்கிறாரு. இந்த முறையாச்சும் டாஸ் வின் பண்ணி போட்டியை ஜெயிப்பாரான்னு பார்க்கலாம். டூப்ளசிஸ் கடந்த போட்டியில் என்ன தேவையோ அதை சரியாக பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக ஹசரங்காவை பயன்படுத்தின விதமும் சிராஜுக்கு ஓவர்களை முன்னாடியே முடித்ததும் சரியான முடிவு. அதை இந்த போட்டியிலையும் தொடர்வாருன்னு சொல்லலாம். ராஜஸ்தான் பெங்களூரு அணிகளுக்கு இடையில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற 29 போட்டியில் பெங்களூரு அணி 13 போட்டியிலையும் ராஜஸ்தான் அணி 12 போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கு. நடப்பு சீசனில் 2 அணிகளுக்கும் இடையில் நடந்த 2 போட்டியில் ராஜஸ்தான் அணி 1 போட்டியிலையும் பெங்களூரு அணி 1 போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கு. ராஜஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் பழைய ஃபார்முக்கு வந்துட்டார். கடந்த போட்டியில் 56 பந்தில் 89 ரன் அடித்தார். இது மூலமாக நடப்பு ஐபிஎல் சீசனில் 700 ரன்களுக்கு மேலே அடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையை அவர் சேர்த்துருக்கிறாரு. ஆனால் கடந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி தோல்வியடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் பட்லர் தான். அவர் ஆடின முதல் 38 பந்தில் வெறும் 39 ரன்களை தான் அடித்தார். இதனால் மறுமுனையில் இருக்கிற பேட்ஸ்மேன்கள் விரைவாக ரன்கள் சேர்த்தும் எதிர்பார்த்ததை விட ரன்கள் குறைவாக சேர்க்க காரணமாக இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் 30 ரன்ல இருந்து 40 ரன் அடிச்சுட்டு ஆட்டமிழந்துடுறாரு. இதை அவர் மாற்றிக்கலன்னா இந்த போட்டியிலையும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதிரடியான பேட்ஸ்மேன்கள் இருக்கிற லைனப்பில் ஹெட்மயர் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பாக தேவையான ஒருத்தர். ஏன்னா எல்லாருமே ஆட்டமிழந்தாலும் தனியாளாக அணியை சுமக்கக்கூடிய பேட்ஸ்மேன் அவர். ஆனால் அவரோட ஃபார்மு ராஜஸ்தான் அணிக்கு பிரச்சனையாக மாறியிருக்குது. சுழற்பந்து வீச்சாளர்களான அஸ்வின் மற்றும் சாகலோட பந்து வீச்சு எடுபடாதது தான் ராஜஸ்தான் அணியோட தோல்விக்கு முக்கிய காரணம். அதை இந்த போட்டியில் மாற்றிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பெங்களூர் அணியை பொறுத்த வரைக்கும் டூப்ளசிஸ் ரொம்பவே முக்கியமான பேட்ஸ்மேன். டாஸ் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறதோட பேட்ஸ்மேனாகவும் முன்னாடி நின்று அணியை வழிநடத்தி கொண்டு போகிறாரு. இதுவரைக்கும் 443 ரன்கள் சேர்த்திருக்கிற டூப்ளசிஸ் இந்த போட்டியில் சிறப்பாக செயல்படுவார்னு எதிர்பார்க்கலாம். விராட் கோலியோட டிஃபென்சிவ் அப்ரோச் அணிக்கு பாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குஜராத் அணிக்கு எதிராக எந்த மாதிரி பேட்டிங் அணுகுமுறையை கையாண்டாரோ அதே பாணியை கையாள்றது அணிக்கு நல்லது. லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் முக்கிய பேட்ஸ்மேன்கள் 3 பேருமே 34 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸாக வந்த ரஜத் படிதர் பெங்களூரு அணிக்கு அசாத்திய வெற்றியை பெற்றுக் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். பேட்டிங்கில் எப்படி படிதர் செயல்பட்டாரோ அப்படியே தான் பவுலிங்கில் ஹெசல்வுட்டும் செயல்பட்டார். ஹர்ஷல் பட்டேல் கடந்த சீசன்லையும் சேர்த்து 50 விக்கெட்டுக்கு மேலே வீழ்த்தியிருக்கிறாரு. டெத் ஓவரில் இவரோட ஸ்லோ பால்ஸ் அண்ட் கட்டர்ஸ் பேட்ஸ்மேன்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. அதை தொடர்ந்து செய்வார்னு எதிர்பார்க்கலாம்.
சம பலம் வாய்ந்த ரெண்டு அணிகள் மோதுற இந்த போட்டியில பெங்களூரு அணியோட எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சிறப்பா செயல்பட்டா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா குஜராத் அணிகிட்ட அடிபட்ட சிங்கமா நிக்கிற ராஜஸ்தான் அணி முழு பலத்தையும் வெளிப்படுத்தும்னே எதிர்பார்க்கலாம். இதே மாதிரியே இறுதிப் போட்டிக்கு முன்னேற அணிகள் யாரு, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சித்துக்கு போட ARVR ஸ்டோரி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.